நம்முடைய பத்திரிகை நண்பர்களுக்கு எங்களுடைய மாலை வணக்கத்தை சொல்கின்றோம். ஒரு வித்தியாசமான சூழல்ல நம்முடைய பத்திரிகை நண்பர்கள் சந்திச்சிருக்கிறோம். இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதுமே பாரதிய ஜனதா கட்சி எல்லா மாவட்ட தலைவர்களும் மாபெரும் ஆர்ப்பாட்ட மக்கள் சார்பாக, குறிப்பாக இந்த கள்ளக்குறிச்சியில் நடந்த கள்ளச்சாராய சாவுகளுக்காக ஆர்ப்பாட்டம். இன்று காலை மதுரையில் ஆரம்பித்து இப்ப கோயம்புத்தூர் வரை, சென்னை வரை எல்லா பகுதியிலுமே நம்முடைய தொண்டர்கள் தலைவர்கள் ஆர்ப்பாட்டம் செய்வதற்கு தடுக்கப்பட்டு எல்லா இடத்திலும் கைது செய்யப்பட்டு முன்ஜாக்கிரதை நடவடிக்கையாக வேறு வேறு கல்யாண மண்டபத்தில் இருக்கிறார். இது தமிழகத்தினுடைய அரசியல் வரலாற்றில் முதல் முறையில், அதாவது ஒரு மக்கள் பிரச்சினைக்காக, கள்ளச்சாராய சாவுக்காக தமிழகத்தில் எதெல்லாம் தவறு நடக்கிறது என்று சுட்டிக்காட்டுவதற்காக முறைப்படி பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் அந்தந்த மாவட்டத்தினுடைய காவல்துறை கண்காணிப்பாளர், போலீஸ் கமிஷனர்கிட்ட முறைப்படி அனுமதி கடிதம் கொடுத்திருக்கிறார்கள். இதற்கு முன்பு உங்களுக்கு தெரியும், உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றத்தினுடைய ஆணைப்படி அங்க இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் இங்க மட்டும்தான் நீங்க ஆர்ப்பாட்டம் பண்ணணும், இந்த நேரத்துக்கு தான் ஆர்ப்பாட்டம் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அதையும் ஏற்றுக்கொண்டு கடிதம் கொடுத்திருக்காங்க. கோயம்புத்தூர்ல எந்த இடம் வேணாலும் சொல்லுங்க, எந்த நேரம் வேணாலும் சொல்லுங்க, நம்முடைய தொண்டர்கள் தலைவர்கள் ஆர்ப்பாட்டத்துக்கு வருவார்கள். கடைசி நேரத்தில் அனுமதி மறுக்கப்பட்டு அதன் பிறகு கைது செய்யப்பட்டு பெண்கள் உட்பட எல்லாத்தையும் உள்ள உட்கார வச்சாங்க. இதெல்லாம் சொல்றதுனால திராவிட முன்னேற்ற கழகம் பயப்படுகிறது, இதை பற்றி பேசக்கூடாதுன்னு நினைக்கிறது. பேசும் பொழுது திமுகவிற்கும் கள்ளச்சாராயத்துக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு வெளியே வந்துவிடும் என அஞ்சுகிறேன். உண்மையை சொல்ல வேண்டும் என்றால், அன்னைக்கு சாயந்தரம் ஒரு புள்ளி விவரம் பார்த்தேன். தமிழ்நாட்டில் மொத்தமாக இருக்கக்கூடிய நூலகங்கள் 4661 நூலகங்கள், லைப்ரரி, ஆரம்ப சுகாதார நிலையம் பிரைமரி ஹெல்த் செக்டர் 2127, ஆனா டாஸ்மார்க் 5329. தமிழகத்தில் மட்டும்தான் டாஸ்மார்க் கடைகள் நூலகத்தை விட, ஆரம்ப சுகாதார நிலையத்தை விட 2.5 மடங்கள் அதிகமாக இருக்கு. அதனுடைய வெளிப்பாடு என்னங்க, இன்னைக்கு தமிழகம் எல்லா பக்கமும் கூட 18 வயசிலிருந்து 60 வயசுக்குள்ள மதுவுக்கு அடிமையாக இருக்கக்கூடிய ஒரு தலைமுறையை உருவாக்கி இருக்கிறார்கள். இன்னைக்கு கள்ளக்குறிச்சியில கிட்டத்தட்ட 34 வீடுகளுக்கு ஒரு வீடாக சென்று பார்த்து விட்டு வந்தோம், மக்கள்கிட்ட பேசு. இது கள்ளச்சாராய சாவு என்று சொல்வதை விட கள்ளச்சாராயத்தால் திமுக அரசு நடத்தியிருக்கக்கூடிய கொலை என்று சொல்ல வேண்டும். இது திமுக அரசு நடத்தியிருக்கக்கூடிய கொலை. கள்ளக்குறிச்சியினுடைய மையப்பகுதியில போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து 100 மீட்டர்ல, அங்க இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல இருந்து 150 மீட்டர்ல, சாதாரணமாக சர்வசாதாரணமாக டிஎஸ் சுத்தியில வந்து கள்ளச்சாராய பாக்கெட் வைக்கிறாங்க. இவங்க யாருமே தினமும் கள்ளச்சாராயம் குடிக்கிறவங்க கிடையாது. இவங்க எல்லாம் டாஸ்மார்க் கடையில கோட்டர் குடிக்கிறவங்க வாங்கி 125 ரூபாய்க்கு 180 மில்லி கோட்டர் குடிக்கிறவங்க. ஒரு கட்டத்திற்கு மேல அது கட்டுப்படி ஆகல. அதனால் 25 ரூபாய்க்கு கிடைக்கக்கூடிய இந்த பாக்கெட் சாராயத்தின் பக்கம் வர்றாங்க. இன்னைக்கு கள்ளக்குறிச்சியை போய் யாரு பாத்தீங்கன்னா கூட தெரியும், இவங்க எல்லாம் கள்ளச்சாராயம் குடிக்கணும்ங்கிற ஆட்கள் கிடையாது. மதுவுக்கு அடிமையாகி கள்ளச்சாராயத்தின் பக்கம் இது விலை கம்மியா இருக்குன்னு வந்தவங்க இன்னைக்கு 55 பேர் இறந்திருக்கிறாங்க. 5 பெண்கள் உட்பட, ஒரு திருநங்கை உட்பட, குறிப்பாக பட்டியலினா பழங்குடி இனத்திலிருந்து கிட்டத்தட்ட 53 பேர் இறந்திருக்கிறாங்க. 55 மருத்துவமனையில 100க்கும் மேற்பட்டவங்க சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். 15க்கு மேற்பட்டவங்களுக்கு இதுவரை கண் பார்வை இல்லை. இதெல்லாம் ஒரு வளர்ந்த தமிழகம், திராவிட மாடல் அரசு.